ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் டேஸ்டில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இது செய்கிறப்ப நம்ம எந்த ஒரு வறுவலோ பொரியலோ செய்யணும்னு அவசியமே கிடையாது. வெறும் வத்தல் வடகம் அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு சிப்ஸோடு வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் ஹோட்டல் டேஸ்டில் வர்றதுக்கு பொடி எவ்வளவு சேர்க்கணும், எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதே டெக்ஸ்சரில் நல்லா குழகுழப்பாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி பருப்பு ரெண்டையுமே ஊற வச்சுக்கலாம். முதல்ல அரிசியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சோனாமசூரி அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதோட தண்ணி அளவுலாம் தண்ணி ஊற்றுறப்ப சொல்கிறேன். எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா பாதி டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பு ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம். இப்போ இந்த கழுவுன அரிசி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வச்சோம்னா நல்லா குழைய குழைய சாப்பாடு பக்குவமாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த அரிசி பருப்பு ஊற வைக்கிறப்பயே நம்ம புளியும் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி அதை ஊற வச்சுடுங்க. அது ஊறுறதும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பு அதே மாதிரி புளி எல்லாமே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம அரிசி பருப்பை வேக வச்சுக்கலாம். அது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இந்த ஊறின அரிசி பருப்பு ரெண்டுலேருந்து அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு வெறும் அரிசி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியோட அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்து எடுத்துருக்குறேன். அதுக்கு நீங்கள் 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 பங்குக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியிலேயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். அதுக்கு முதல்ல குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் ஒரு 3 விசில் விடுங்க. நல்ல பக்குவமாக நமக்கு வெந்து வந்துடும். இதுவே புழுங்கல் அரிசினாலும் ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம சாம்பாரும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா பொடிச்சது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் டேஸ்ட்லேயோ இல்லை கல்யாண வீட்டு சாம்பாரோ இல்லை சாம்பார் சாதமோ செய்கிறீங்கன்னா இந்த கட்டி பெருங்காயம் போடுறப்ப அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம், நிறம் மாறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறேன். நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஒரு 6-7 அவரைக்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, முழுசாக 2 பூண்டு, ஒரு 3 பீன்ஸை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு கேரட்டையும் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு குடமிளகாய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை கலரும் சிவப்பு கலரும் ஒரு பாதி பாதி நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு கத்திரிக்காய். உங்கள்கிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு 4 காய்கறிகள் தான் இருக்குன்னா நீங்கள் அது மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த 3 காயும் போட்டு மட்டும் செஞ்சாலே டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லை, கடையில் இருக்கிறதுனா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா குழம்பு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3.5-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபி, அதாவது வீட்டில் நல்லா கம கமனு வாசனையோட சாம்பார் பொடி எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் சாம்பாருக்கு வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வெறும் சாம்பார் பொடியோட காரமே போதும் உங்களுக்கு. இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில் கருகிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், சாம்பார் அதிகமாகிடுச்சுன்னா சாதம் வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கப்பு ஊற்றுனேன், தண்ணி ரொம்ப குழகுழப்பாக இருக்குன்னு இன்னொரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். மொத்தமாக 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற காய்கறிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ ஓரளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் போட்டிருந்தால ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு சட்டுன்னு வெந்து பக்குவமாக இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அதோடய தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு சேர்த்தா போதும், அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொஞ்சம் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெல்லத்தை போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதனால் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், இனிக்கெல்லாம் இனிக்காது. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதமும் நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருந்ததும் நம்ம தண்ணியோட அளவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பக்குவமாக கொஞ்சம் குழச்சலாகவே இது வந்து வெந்து வரணும். வர வரன்னு இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் சாதத்தோட டெக்ஸ்சர் நமக்கு சரியாக வராது. இதை ஒரு கட்டக்கரண்டியை வச்சு நல்லா வந்து குழச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழச்சாச்சு. அதை குழச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து இங்கே சாம்பாரும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிருக்கும், பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடியாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த சாதத்தில் போட்டும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா எல்லா சாம்பார்லேயும் சாதத்தை டக்குன்னு நம்ம ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் சாம்பாரை எடுத்து வச்சுட்டு நம்ம சாதத்தை ஊற்றுறப்ப தேவையான அளவு நம்ம சாம்பார் ஊற்றி கிளறுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூடாக இருக்கணும். ஆறி போனதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கலர்றப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் எடுத்தது போக நமக்கு சாதம் இந்த பக்குவத்தில் இருக்குது. உடனே சாப்பிட போகிறீங்கன்னா இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டு மிச்ச சாம்பாரை நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால மிச்ச எல்லா சாம்பாரையும் ஊற்றிட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும், இதுவே நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுகி போன மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் தாராளமாகவே சாம்பார் ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப நீங்கள் ஈவினிங், அதாவது காலையில் செஞ்சாலும் நைட்டு நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோடதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கடைசியாக தாளித்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன்.
இந்த நெய் காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5-10 முந்திரி பருப்பு உடச்சி விட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட வறுத்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாதி செவந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரமிளகாலேருந்து விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் போட்டு செவக்க விட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், காரமாக இருக்காது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தாராளமாகவே போட்டு அதையும் பொரிய விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம கடைசியாக அந்த சாம்பார் சாதத்தில் சேர்க்குறப்ப அந்த சுவையும் சரி அந்த வாசனையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணாம் அப்படின்னாலும் இந்த தாளிப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுட்டு நம்ம உடனே வந்து சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல இந்த அளவுக்கு கொழகொழப்பாக இருந்துச்சு அப்படின்னா செம்ம டேஸ்டாக டெக்ஸ்சரும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. இந்த சாம்பார் சாதத்தை இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.